சமரசம் இல்லாம சண்டை போடுறேன். நான் நினைச்சா 40 சீட்டு 400 கோடின்னு பேரம் பேசின கட்சி எல்லாம் இருக்கு, நான் தெருக்கோடி கூட நிக்கிறேன், உங்க கூட வரமாட்டேன்னு நின்னவன் நான். எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்பாங்க, நீங்க ஏங்க யாரோடும் கூட்டி நிற்க மாட்டேங்கிறீங்க, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க, இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்னு சொல்லுங்க, அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறேன்னா பதுங்க, யாரோட சேர்ந்து ஒழிப்பீங்க, இது ஒரு கொடுமை. அதனால 29 மாநிலம், 7 ஒன்றிய பிரதேசங்கள் இந்தியா, ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், தேசங்களின் ஒன்றியம், எல்லா தேசிய இனங்களின் உரிமையையும் ஒரே இடத்துல பறிச்சு வச்சுக்கிட்டு, ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை நாடு, ஒற்றை தேர்வு, ஒற்றை தேர்தல், அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பேராபத்தானது. இந்தியாவில் இருக்கிற மொழிகளையும் மிக மிக பின்னாடி வந்த மொழி, 467 ஆண்டுகளை கூட, 500 ஆண்டுகளை கூட தொடாத மொழி ஹிந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக மூத்த மொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவனா, நான் 500 ஆண்டுகளுக்கு கூட தொடாத இந்தி மொழிக்கு அடிமையா இருக்கணும்னா இது எப்படி எப்படி ஏற்பீங்க? பெரிய கொடுமை நடந்தது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு வலிமை மிக்க அரசியல் கட்டமைப்பும், மிக வலிமையான அரசியல் அதிகாரமும் தான். அதான் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் எல்லா துன்பக் கூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இதுதான் அவர் நமக்கு கற்பித்திருக்கிறது. அதை படிச்சுட்டு தான் நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. எத்தனையோ பெண்களை வந்துட்டு உங்க லைஃப்ல நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க பிறந்ததுல இருந்து, அதுல சக்சஸ்ஃபுல் உமன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறவங்க யாரு, எதனால அவங்க சக்சஸ்ஃபுல் உமன் நீங்க சொல்றீங்க? நான் நீங்க சொல்ற மாதிரி பெண் வெற்றியாளர்களை நிறைய பேரை பார்த்துருக்கேன், திரைத்துறையிலேயே பார்த்துருக்கேன், விளையாட்டுத்துறையில பார்த்துருக்கேன். அதனால நான் பார்த்து வியந்த பெண்மணி அப்படின்னா வேணுநாச்சியார் தான். அது வந்து இன்னைக்கு இருக்கிற, நான் சொல்றது உங்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் கணவனை இழந்து விட்டு வெளியில வந்து கல்வி கற்று, நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, வெளியில போர்க்கலைகளை கற்று படையை திரட்டி பல மாதங்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து, கைக்குழந்தையோட வாழ்ந்து, அதற்கு பிறகு பல ஹைதர் அடிக்கிட்டு போய் படை உதவி பெற்று வந்து போரிட்டு இழந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் ராணியாக அமர்வது என்பது உலகத்தில் வந்து எல்லா புரட்சியாளரும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் பெண்ணுக்கான ஒரு அடையாளம் கற்பிப்பாங்க. அப்படி ஒரு அடையாளமாக வாழ்ந்த மகளாக நான் படித்த வரைக்கும், தான் பார்த்த வரைக்கும் வேலுநாச்சியார். ஏன்னா புராணங்கள், இலக்கியங்கள், காவியங்கள் பொய் சொல்லும், வரலாறு பொய் சொல்லாது. அதனால எனக்கு தெரிந்து நான் பார்த்த ஒரு பெண்குல பெருமை என்றால் நான் தமிழ் இனத்துல வந்து நான் பார்த்தது வேலுநாச்சியாரை தான் சொல்லுவேன். அரசியல் தலைமையில் அதிகாரங்கள் இருக்கிறதுனால இப்ப அமெரிக்கா வந்து நம்ம பார்க்கும் போது வெளியில வந்து ஒரு சர்வாதிகார நாடு போல நம்ம நினைப்போம், கருத்து சுதந்திரம் இருக்கிற நாடு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் எஃப் கென்னடி வந்து இவரால் இப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு படம் வரும், அதுவும் ஓடும். இல்லை இல்லை, அப்படி இல்லை, இவர் தான் சுட்டதை இந்த மாதிரி சுட்டார் அப்படின்னு ஒரு படம் வரும், அதுவும் ஓடும். விளங்குதுன்னு நினைக்கிறேன். அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறவன் தனி மனித ஒழுக்கம் சிறந்தவனாக இருக்கணும். மக்கள் எப்படி வேணாலும் இருப்பான், தலைவன் தனி மனித ஒழுக்கத்தில் சிறந்தவனாக இருக்கணும். அது ஒரு முறை இருக்கு. ஆனால் மைக்கேல் டக்ளஸ் நடித்த அமெரிக்கன் பிரசிடென்ட்னு ஒரு படம் வந்தது, அதில் அவர் தவறானவனாக இருப்பார், அந்த படமும் ஓடுது. அதாவது கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாடு, இது கருத்து சுதந்திரம் இல்லை. ராஜீவ்காந்தி கொலையே இப்படி கொல்லப்பட்டாருன்னு எடுத்து அந்த படத்தை வெளியில் வர்றதில்ல. நீங்கள் அரசியல்வாதிகள் வந்து ஒன்றும் இல்லை, நான் மேடைகளில் பேசின வார்த்தைகளை தான் மெர்சல் படத்தில் உரையாடலாம் வச்சுருந்தாங்க. அந்த படத்துக்கு என்ன பாடுபடுத்தினாங்க பாருங்க. இங்கே விமர்சனங்களை தாங்கிக் கொள்கிற நேர்மை இல்லை, அதுதான் பிரச்சனை.
உண்மை ஒன்றுதான் தங்கச்சி, உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை இல்லை என்றால் நீங்க கோவப்பட தேவையில்லை. உண்மை என்றால் கோவப்படுகிற உரிமை உங்களுக்கு இல்லை. ஆனா இங்க எல்லாரும் நேர்மை இல்லாத உண்மையற்றவனால எது சொன்னாலும் இங்க வச்சுக்கிறது ஒரு விரும்பு. அதனாலதான் அச்சப்படுத்துறது, மிரட்டுறது, படத்தை வெளியிட விடாம, திரையரங்கு கொடுக்க விடாம, அப்படி இருக்கிறதுனால பெரும் முதலீடு செஞ்சு படம் எடுக்கிறவன் எதுக்கு நம்ம முடங்கி போகணும்னு அந்த விமர்சனங்களை விட்டுலாம், நிறுத்திடலாம். நாங்க வந்து அமைதிப்படைன்னு ஒரு படம் எடுத்தோம். அதுல எங்க அப்பா மணிவண்ணன் இயக்குனர், நான் இணை இயக்குனர். அப்ப கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானாங்க. ஒரு சில உரையாடல்கள் வந்துருச்சு. அப்போ வைகோபாலசாமியை அவங்க வந்து வைகோ கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அப்போ அவர் ஒரு கதாபாத்திரத்துக்கு கோபாலசாமின்னு பேர் வச்சிட்டோம். அந்த கோபாலசாமிங்கிற பேரை தூக்க சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒரு பேரை சொல்ல விடலை. அந்த அளவுக்கு தான் இங்கே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதையும் சேர்த்து தான் நம்ம வென்றெடுக்க வேண்டியது இருக்கு. நல்ல ஆட்சி அமையணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அப்ப ஆட்சி அமைக்கிறதுல ஊடகங்களோட பங்கு வந்து எவ்வளவு இருக்கு? இனிமே எப்படி இருந்தா நல்லா ஆட்சி அமையும் அப்படின்றத ஊடகம் பங்கடிக்கிறது இல்லை, சங்கூதி கிடைக்குது. அது அது என்ன செய்யுது பாருங்க தங்கச்சி, ஊடகங்கள் வந்து பெரும் முதலாளிகளின் முகமா இருக்கு. எந்த முதலாளியுமே லாப தேவைக்கு வருகிறார்களுடைய மக்கள் சேவைக்கு வருவதில்லை. இது கார்பரேட் கூட்டுணைவு நிறுவனங்களின் முகவர்களாக தான் இந்த ஊடகங்கள் இருக்குது. இது கட்டமைக்கு, எது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எதை சொல்கிறார்களோ அதையே பேசும். இதை காட்டு காட்டுவாங்க, இவனை காட்டாத காட்டமிட்டாங்க. ஒன்றும் இல்லை, தேர்தலில் நாங்கள் போட்டிடுறோம், நாங்கள் போட்டிடுறோங்கிறதே சொல்றதில்லை. என்ன பாருங்க, அவ்வளவு மறைக்க வேண்டிய தேவை இருக்கு. இது ஒண்ணுமே இப்ப ரஜினிகாந்துக்கு 21 விழுக்காடு ஓட்டிருக்குன்னு ஒரு ஊடகம் பேசுது. யார் போட்டது? கட்சியே ஆரம்பிக்கல, எதுவுமே சொல்லல. அப்படின்னா பேசி பிம்பத்தை உருவாக்கு. ஊடகங்கள் வந்து தர்மத்தின் வழி நின்று, அறத்தின் வழி நின்று தன் பணியை செய்வதில்லை. லாபத்தின் நோக்கத்தில் கொண்டு நீ எப்படியோ போ, நல்ல அரசியலோ நாசமா போதும், இதுதான் பேசும். அதனால அது நீங்க உங்க கையில இருக்கிற சமூக ஊடகங்களை நம்புங்க. இந்த கட்சி ஊடகம் காட்சி ஊடகங்களை தயவு செய்து விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதெல்லாம் போய் தான் பேசும். ஒரே தொலைக்காட்சி, ஒரு தொலைக்காட்சி இப்ப செய்தி ஊடகம் பெருத்துருச்சு, எல்லாம் ஒரே மாதிரி பேசுதா? அவன் ஒன்று சொல்லுவான் கருத்து கணிப்பு, இவன் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவான், அவன் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவான். அப்ப யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? அதனால அதை புறந்தள்ளுங்க, சமூக ஊடகங்களை கையில் எடுங்க, அங்கதான் இருக்கு. இளைஞர்கள்னா இனிமே வரக்கூடிய வந்து ஊடகங்களா மாற, ஊடகங்கள்ல வேலை செய்ய போறாங்க. இனிமே இப்ப இவங்க வந்து என்ன மாதிரியான வேலையை பார்த்தா வந்துட்டு நல்ல ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றது? இப்ப நான் தங்கச்சி, நீங்க ஒரு ஊடகத்துல ஒரு நிருபரா, ஒரு ஊடகவியலாளரா பணியாற்றுவீங்க. நீங்க என்னை பற்றி ஒரு செய்தி எடுத்துட்டு போறீங்க, போடலைன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களால. நீங்க வேலைக்கு போறீங்க, ஆமா போமாம்மா, அங்கே அதுக்கு முன்னாடி மேலே ஒருத்தர் இருப்பான், சிவன் ஒருத்தர் இருப்பான், செய்தி பிரிவு நிருபர் தலைமை செய்தியாளர் இருப்பான், அவன் நினைக்கிறதான் போடுவான். நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா அவங்கள விட்டுட்டு வேற ஆள் வேலைக்கு எடுப்பான். நீங்கள் வேற ஒரு ஊடகத்துக்கு போகணும், அங்கே போய் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அங்கேருந்து நகர்த்துவான். அப்போ ஐயா சகாயம் மாதிரி ஊர் ஊருக்கு இடம் மாறிக்கிட்டுதான் இருக்குன்னு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஊடகம் என்பது நேர்மையானவர்களால் உருவாக்கப்படலையே, முதலாளிகளால் உருவாக்கப்படுது. அது சத்தியம் பேசாது. சத்தியம் பேசணும்னா உங்க கையில் இருக்கிற ஊடகம், சமூக ஊடகம் பேசினா தான். அதுதான் நீங்க இப்ப ஒன்றும் இல்லை. இப்ப தங்கச்சி உஷா செத்து போச்சு, ஒரு அது ஒரு போலி காவலர் இடிச்சு வந்து செத்துச்சு. 10 வருடம் ஆகிட்டு தான் அவருக்கு திருமணம் ஆகி, ஆனா 2 வருடம் தான் ஆயிருக்கு திருமணம் ஆகி. அப்ப ஊடகம் எவ்வளவு பெரிய போய் சொல்றது, யாரு போய் கேட்கறது? இதுதான் நீங்க உங்க மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம நேர்மையா இருந்து செயலாற்ற முடியுமான்னு பாருங்க. எந்த ஊடகத்துக்கு போனாலும் நீங்க செயலாற்றுங்க, உங்களுக்கு நிம்மதியா தூக்க வரும். ஆனா நீங்க கொடுக்குற எந்த செய்தியும் தொலைக்காட்சியில் வராது. வேற ஒண்ணு அதான் நடக்கும், நீங்க என்ன பார்க்க போறீங்க இல்லை.